எண்டோசல்ஃபான் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி மருந்தை ஹிட்லர் எதுக்காக பயன்படுத்தினார்? கேரளாவில் 2016 அப்படிங்கிற அந்த வருஷத்தில் மட்டும் ஒரு பழங்குடியின மக்கள் எல்லாருமே கொண்டு குவிக்கப்பட்டாங்க பூச்சிக்கொல்லி மருந்தால். அதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் திடுதுப்புன்னு ஒரு அறிவிப்பு வருது, எலி மருந்து உட்பட 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தடைன்னு. இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யார் யார்? தடை விதிக்கிறாங்க, சரி, மக்களோட பார்வையில் பெட்ரோல் குண்டு வெடிக்குது அப்படிங்கிறதுக்காக பெட்ரோலுக்கு தடை விதிச்சிடலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ராக்ல சரத்குமார் எங்கிருந்து வர்றாரு? ஆன்லைன் ரம்மியை ஆதரிக்கக்கூடிய அவருக்கு பிரசாத் சிக்னேச்சருடைய பதில் இந்த ட்ராக்குக்குள்ள என்னவா இருக்கும் வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு 12 ஆண்டுகள் இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஃபீல்டில், 2016 இருந்து 2019 ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பொறுப்பு இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக நமக்கு கிடச்சிது. அந்த வகையில் ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் நம்ம பணியாற்றும் போது தமிழ்நாட்டை கடந்து கேரளா வரைக்கும் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 2016 காசர்கோடு அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். அவங்க எப்படி எதனால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, எண்டோசல்ஃபான் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி மருந்தால் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன, எதனால் பாதிக்கப்பட்டாங்க, அந்த எண்டோசல்ஃபான்னா என்ன அப்படிங்கிறது ரிலேட்டடாக அப்படியே ஒரு ட்ராவல் மாதிரி போன ஒரு 1/2 ஜேர்னி. இந்த 1/2 டாக்குமெண்ட்ரிக்கு பின்னாடி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருந்தது. கோரகா அப்படிங்கிற ஒரு பழங்குடி இனமே 2016 கேரள அரசால் அளிக்கப்பட்டது. எண்டோசல்ஃபான் அப்படிங்கிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்து எப்படியெல்லாம் அந்த பழங்குடி இன மக்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துது கேரள அரசு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போதைக்கு அது நம்ம டாபிக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அந்த எண்டோசல்ஃபானில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக நம்ம பார்த்தோம்ல, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, நீங்கள் மன வளர்ச்சி குன்றிய ஒரு காப்பகத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருப்பாங்களோ, இல்லை உடல் உபாதையினால் வந்து டோட்டலாக வந்து கை கால் விளங்காமல் வந்து பார்த்திங்கன்னா, கை கால் விளங்காமனா ரப்பர் மாதிரி இருக்கும் கை கால்லாம், உங்களால் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா முறுக்க முடியும், எலும்புகள் சரியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, அவங்க சில குழந்தைகளால் பேச முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு தனியாக காப்பகம் வச்சு இயற்கை சூழலில் வந்து அவங்கள வச்சு பாதுகாக்கக்கூடிய காப்பகத்துக்கெல்லாம் நேரடியாக போய் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அழிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து. அந்த மருந்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா எண்டோசல்ஃபான். இன்றைக்கி தேதிக்கு அது தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் நம்ம கேரளாவில் பாதிக்கப்பட்டாங்களே மக்கள், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த பஞ்சாயத்து போச்சு, அதுக்கப்புறம் அது மூலம் சில விஷயங்கள்னால மூடி மறைச்சாங்க. இன்னமும் என்னால் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அந்த விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டு அந்த 3 ஸ்டேட்டுமே வந்து இன்றைக்கி எண்டோசல்ஃபானை தடை பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் நிறையா மாநிலங்கள் அந்த எண்டோசல்ஃபானை தடை பண்ணிட்டாங்க. ஆனால் அது பூச்சிக்கொல்லி மருந்து கிடையாது. ஹிட்லர் தன்னுடைய எதிரி நாடுகள் எல்லாத்தையுமே கொலை செய்கிறதுக்காக, போரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சாகடிக்கிறதுக்காக அந்த நாடுகளுக்கு தன்னுடைய தூதுவர்களை அனுப்பிவிட்டு அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கிணறுகளில் அந்த எண்டோசல்ஃபானை ஊற்றிட்டு வர சொல்லிடுவார். அது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட விஷம் எண்டோசல்ஃபான். அப்படிப்பட்ட அந்த மருந்தை தான் இன்றைக்கி தேதிக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய கார்ப்பரேட் பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே நம்முடைய இந்தியாவுக்கு குறைந்த விலையில் எண்டோசல்ஃபானை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக. அவங்களுடைய விற்பனைக்கும் அவங்களுடைய வியாபாரத்துக்கும் மக்களை முடமாக்கி அவங்களுக்கு பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த எண்டோசல்ஃபான். ஹிட்லரை தொடர்ந்து இன்ன வரைக்கும் பூச்சிகளை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட அந்த எண்டோசல்ஃபான் இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்குது. சட்டப்பேரவையில் 2 அரசு, டிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும், 2 பேருமே இந்த எண்டோசல்ஃபானை பற்றி சட்டப்பேரவையில் பேசியிருக்காங்க தடை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இன்னமும் தடை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தடை பண்ணிட்டாங்க. ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு பைசாலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, இன்னமும் தமிழ்நாட்டில் டன்னு கணக்கில் எண்டோசல்ஃபான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது ரிலேட்டடாக நம்ம ப்ரூஃபாக வந்து கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அது ரிலேட்டடாக இன்வெஸ்டிகேட் பண்ணி போகிற அளவுக்கு இப்போதைக்கு நமக்கு நேரமும் இல்லை, அதுக்கான தேவை இருக்காங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, இப்போது தமிழ்நாட்டில்
ஆறு பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தடை, வெறும் 2 மாதங்களுக்கு 60 நாட்களுக்கு மட்டும் தடை. 60 பூச்சிக்கொல்லி மருந்து 60 நாட்களுக்கு தடை. இதுவும் நிரந்தர தடை கிடையாது, தற்காலிக தடை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த பூச்சிக்கொல்லி மருந்துக்கு தடை விதிக்க வேண்டிய தேவை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு. மருந்துக்கு ஏன் தடை விதித்தாங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கேக்கு, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள், மனுஷன மாதிரி தான் எலியும். அதனால தான் ஒரு பொருள் மருந்து தயாரித்தோம் அப்படின்னா அதை எலிக்கு மூலியமாக ஃபஸ்ட்டு சோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கே அதை வந்து கொடுப்பாங்க. ஒரு மாத்திரை தயாரித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அது எலிக்கு முதல்ல சோதனை பண்ணிவிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் எலியும் வந்து ஒரே மாதிரியான மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால எலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லையே அந்த விஷத்தை வைக்கும்போது அது மரணத்தை தழுவிடுது. ஸோ இந்த மாதிரியான எலி மருந்துகளை சாப்பிட்றதுனால அது ஆக்சுவலி அது மஞ்சள் பாஸ்பரஸ் அப்படிம்பாங்க, அது மூலிமா இருக்கக்கூடிய அந்த வேதிவினை பொருள் வந்து பார்த்திங்கன்னா எலியை வந்து சாகடிச்சிடும், வீட்டுக்கு வெளியில் போய் அது இறந்து போயிடும் அப்படிம்பாங்க. ஸோ இது நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, நானும் பயன்படுத்தியிருப்பேன், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அந்த எலி மருந்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிகரிக்கக்கூடிய தற்கொலைகள், அந்த தற்கொலைகளுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன்று எஜுகேஷனாக இருக்கலாம், நீட்டாக இருக்கலாம், இல்லை வேலைவாய்ப்பின்மையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறை பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி அடிச்சிருக்கலாம், இப்போ பெரும்பாலும் மனைவி தான் கணவன் அடிக்கிறாங்க, ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ்னால வந்து அதிகமான அளவில் தற்கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மலையிலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்புகளை நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் உண்டாக்குறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய மலை சம்மந்தப்பட்ட மவுண்டைன் சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்தையுமே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கனிம வளத்தை வந்து சுரண்டி எடுக்கிறேங்கிற பேரில் எல்லாத்தையுமே வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் குதித்து சாகிறதுக்கு தமிழ்நாட்டில் மழை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கி செத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் யோசித்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய வெள்ளம் வரும், அதுக்குள்ளே நம்மளாக மூழ்கி செத்துப்போனால் தான் உண்டு. ஸோ இப்படி தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மிங்கிறதுனால மக்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய, தற்கொலை பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது கயிற்றுல தூக்கு மாட்டி செத்துக்கிறது. ஆனால் அதுவும் நாண்டுக்கிட்டு நிற்கணும், நாக்கெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுனால மக்கள் அதை பெரிய அளவில் விரும்புறது இல்லை. சரி, தற்கொலை பண்ணுறவங்க அதிகமாக எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை மூலிமா நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து உட்கொண்டு அது மூலிமா வந்து விஷத்தை சாப்பிட்டுட்டு செத்து போகிறது பெஸ்ட்டு அப்படிங்கிற முடிவுக்கு தான் நிறையா மக்கள் வர்றாங்க. ஒன்று மாத்திரையை சாப்பிட்றாங்க, இப்போ தூக்கு மாத்திரையெல்லாம் கடையில் மெடிக்கல் அவேர்னஸ் வந்ததுனால கொடுக்கறது இல்லை. ஸோ எலி மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எலியை சாகடிக்கிறதுக்கு தானே கேட்குறாங்கங்கிறதுனால அந்த கடையிலேருந்து கொடுத்துட்றாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து விவசாயிகள் கேட்குறதுனால யார் வந்து ஒரு பாமரை வந்து கேட்டாலும் சரி, பணக்காரன் வந்து கேட்டாலும் சரி, பூச்சிக்கொல்லி மருந்துனா கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கொடுக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை பூச்சியை கொள்றதுக்கு பயன்படுத்தாமல் தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கு மக்கள் பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆசியாவில் பெரிய அளவில் நடத்தினா ஆய்வு மூலிமா கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட். இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி தான் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அப்படிங்கிறத உள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஆனால் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை விவசாயிகள் வந்து பூச்சியை கொலை பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா தன்னைத்தானே கொலை செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பூச்சியை பொறுத்தளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூச்சியும் இருக்குது, கெட்ட பூச்சியும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸில் நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது. அப்போது நன்மை தரக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அழிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ அந்த இயற்கை சமநிலை அப்படிங்கிறது கெட்டு போயிடும்ல. அதே மாதிரி தான் நன்மை தரக்கூடிய பூச்சிகள் இருக்குது, கெட்டது தரக்கூடிய பூச்சிகள் இருக்குது. ஸோ ரெண்டு பூச்சியும் அழிக்கிறதுனால விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. சரி, பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறது அந்த பூச்சிகளை மட்டும்தான் அழிக்குதான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த நுரையீரல் இருக்கு இல்லையா, காற்று இருக்குல்ல, அது நுரையீரலில் படும்போது எப்படி சிகரெட்டு வந்து குடிக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லாமல் அதை சுவாசிக்கிறவனுக்கும் பிரச்சனையோ, அதே மாதிரி பூச்சியை கொள்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்து சுவாசிக்கக்கூடிய விவசாயிக்கும் இங்கே பெரிய அளவிலான பிரச்சனை ஏற்பட்டு ஒரு வருஷத்துக்கு 34 விவசாயிகள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்களா இந்தியாவில். அதுவும் ஏசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 1000 விவசாயிகள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்கிறதுனால இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். ஆனால் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை இன்றைக்கு தேதிக்கு ஏன் தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு
ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏசியாவை நோக்கி தான் அதிக அளவில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்முடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் அதிகமான அளவில் தேயிலையை வந்து தோட்டங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு அது. அந்த நாட்டில் வந்து இன்னமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுக்கு வந்து அகதிகளாக போனவங்க, அங்கிருந்து அகதிகளாக வந்தவங்க அதிகமான பேர் வந்து தேயிலை தோட்ட விவசாயிகளாக தான் இருப்பாங்க. அந்த தேயிலை தோட்டங்கள் எல்லாத்துலேயுமே பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் அதிகளவில் பயன்படுத்துவாங்க. அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க நம்ம தமிழர்களாக தான் இருப்பாங்க. அவங்கள நிறையா பேர் நோய்வாய்ப்படுறதுக்கு காரணம், நம்முடைய உடல்வாக்கு பாதிக்கப்படுறதுக்கான காரணம், அடுத்த ஜென்ரேஷன் வந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே தொடர்ந்து இருக்கு, அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற தேவையை அதிகப்படுத்தினதுக்கு ரீசனே இந்த பூச்சிக்கொல்லி மருந்து தான். இன்னமும் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கெல்லாம் டோட்டலாக தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்தால் தான் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது அந்த நாடு உணர்ந்துருச்சு. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா வந்து தப்பிச்சிருச்சு. ஆனால் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து இன்னமும் யூரியா அப்படிங்கிற கான்செப்ட் விட்டு வெளியில் வரவே இல்லை. ஸோ யூரியாவை நம்பி விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் இயற்கை விவசாயத்தை மறந்துட்டு இன்றைக்கி தொடர்ந்து வந்து யூரியாவையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் பெரிய அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி எண்டோசல்ஃபான் அப்படிங்கிறது இன்னமும் நம்மளுடைய கடைகளில் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி தான் இவங்க தடை பண்ண 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இன்னமும் கடைகளில் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. மக்களுக்கு சரியான விழிப்புணர்வோ இது தொடர்பான அறிவிப்போ டிவி சேனல்கள் கூட கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. இது பேப்பரில் வந்து ஒரு கடைசி பக்கத்துலேயோ 6வது 7வது பக்கத்தில் ஒரு சின்ன காலமில் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆனால் இது அல்லவா இன்றைக்கான ஹெட்லைனு. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகிறாங்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரியான எலி மருந்துகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது நம்ம அரசாங்கத்தினுடைய கடமை தானே. அதையே செய்யலை அப்படிங்கிறதையும் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, இப்போது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, விவசாயம் பாதிக்கப்படுது, அதனால் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தடை அப்படிங்கிறத நம்ம அங்கீகரிக்கணும். இதில் சில பேர் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் சில செய்தி சேனல்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நலன் கருதி செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி வருது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மேலே ஒரு காழ்ப்புணர்வு இருக்கக்கூடிய மக்கள், அவங்க எந்த கட்சியாகட்டும் கட்சிக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறதுனால அந்த விஷயத்தை சொல்கிறேன். பெட்ரோல் குண்டு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக பெட்ரோலை வந்து தடை செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு நண்பர் வந்து வச்சுருக்காங்க இந்த கமெண்ட்ஸில். இந்த மாதிரியான பிற்போக்கான மனிதர்கள்லாம் இன்னமும் நம்ம சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களால் சோஷியல் மீடியாவை ஒழுங்காக கையாள முடியுது, தேடி தேடி செய்தியை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு அந்த பேஜை வேறு யார்த்தவங்க நமக்கு முன்னாடியே போய் பார்த்து இந்த மாதிரியான கமெண்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னா உங்களால் இந்த சமூக வலைத்தளங்கத்தில் அதிகமான அளவில் நேரத்தை செலவிட முடியுது, அறிவார்ந்து சிந்திக்க முடியுது. இப்படிப்பட்ட வித்தியாசமான காமெடியெல்லாம் யோசிக்க முடியக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எலி மருந்துக்கு தடையும், எதுக்காக தற்கொலைகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு, நிகழக்கக்கூடிய குழந்தைகள் 10-12 படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய அளவில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக கையில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியலாக இன்றைக்கி எலி மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வீட்டில் இருக்குது. ஸோ தெரியாமல் குழந்தைகள் எடுத்து சாப்பிட்றாங்க. குறிப்பாக பெரம்பலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து எடுத்து சாப்பிட்டு மறந்து தழுவிருச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அந்த அரசு அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி இதற்கான தடை விதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கமாண்ட் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பெட்ரோல் குண்டு போடுறதுனால பெட்ரோலுக்கு தடை விதிச்சிருவீங்களா அப்படிங்கிற கமாண்ட் வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்குது. அந்த பிற்போக்குத்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு சாதாரண குடிமகன்லேருந்து ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடிய சரத்குமார் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. ஸோ நம்ம சமூகம் எப்படி முன்னேறி போயிட்டுருக்கு, ஆனால் ஆன்லைன் அப்படிங்கிற அந்த ரம்மி விளையாட்டை ஆதரிக்கக்கூடிய ஒரு நடிகரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். இன்றைக்கி வந்து அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு டிவியில் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஆன்லைன் ரம்மி விளையாட சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரம்மி விளையாடுவாங்களா, அப்படி பார்த்தா நான் வந்து தொடர்ந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறேன், அப்போ மக்கள் வந்து எனக்கு ஓட்டா போடுறாங்க அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி. எனக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நான் விஷத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்குமாரை இந்த மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? நடிகர் சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வந்து சூரியன் அப்படிங்கிற ஒரு படத்துலலாம் நடிக்கும் போது பெரிய அளவில் மக்கள் பாராட்டினாங்க. ஆகா, நாட்டுக்காக வந்து விஜயகாந்துக்கு அப்புறம் அதிகமான அளவில் நாட்டு மீத மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நடிக்கிறது அர்ஜுனும் சரத்குமாரும் தான். அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் வேஷம் போட்டோம் அப்படின்னா சரத்குமாருக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆக்டர் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அவருடைய ராட டிவி இருக்கிற வரைக்கும் தான் சரத்குமார் சத்ய ராதிகா அப்படிங்கிற மாதிரி சரத்குமார் வந்து படத்தில் நடித்து இன்றைக்கி 70 ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் உடம்ப ஃபிட்டாக வச்சுருக்காரு அப்படின்னா, அப்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அவரை பார்த்து மக்கள் வந்து சில விஷயங்களை கற்றுப்பாங்க.
இன்னைக்கு அவரை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டராக வந்து நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் யாராம். ஆனால் அவர் உமிழக்கூடிய அந்த போலியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி சமூகத்தில் ஆன்லைன் ரம்மி மீதான பெரிய அளவிலான தாக்கம் இருக்குது. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ஆன்லைன் ரம்மி விளையாண்டு அது மூலமா கடனாகி தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஸோ இந்த தற்கொலைக்கு பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஒரு பக்கம், ஆனால் அந்த தற்கொலைக்கு தூண்டுதலாக இருக்குது, தற்கொலைக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஆன்லைன் ரம்மி தான். எங்கே கனெக்ட் ஆகுது தெரியுதா? ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலையை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்க தெரியாத அரசு பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கும் எலி மருந்துக்கும் தடை விதிக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அதே அரசியல் கட்சி நடத்தக்கூடிய சரத்குமார் என்ன பண்ணுறாருன்னா ஆன்லைன் ரம்மி விளையாடுங்க, ஆன்லைன் ரம்மி விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறார். அந்த ஆன்லைன் ரம்மி விளையாடும் போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வயசான பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் சொல்லிட்டு இருப்பார், இதை இங்கிட்டு நகட்டுங்கய்யா அதை அங்கிட்டு நகட்டுங்கயான்னு. அந்த ஆள் கடைசி வரைக்கும் வேலைக்காரனாக தான் இருப்பான். அதே மாதிரி அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி விளையாடுங்கப்பா அப்படி விளையாடுங்கப்பான்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ராயலான ஆளாக வேலையே செய்யாதவங்க, பல அடுக்குமாடி வீடுகளை கட்டி அதை வாடகைக்கு விட்டு அதில் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறது தெரியாமல் அந்த ஃபோனை வச்சுட்டு ஆன்லைன் ரம்மி விளையாண்டி அது இருக்கிற காசு செலவழிக்கிறவங்களாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் உழைச்சா தான் எல்லாருக்கும் சோறு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். இன்றைக்கி ஒரு நாள் லீவு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் வந்து லாஸ் ஆஃப் பே ஆகிடும். அப்படிப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆகி அதில் போய் காசை இழந்துட்டாங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய வேலையையும் தொலைச்சி தொடர்ந்து கடனாளியாகி தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டப்படக்கூடிய நிகழ்வு தான் ஆன்லைன் ரம்மினால் இருக்குங்கிறது தான் யதார்த்தமாக உண்மை. ஆன்லைன் ரம்மியை சரத்குமார் ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவோ சரத்குமார் சொல்கிறாருங்கிறதுக்காகவோ நம்ம விளாண்டோம் அப்படின்னா நஷ்டம் வந்து நமக்கு, லாபம் அவருக்கு. ஸோ ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற அந்த விளையாட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் நிற்கும்போது ஆளுநரும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரம்மி விளையாடுறாங்கல்ல, அது தயாரித்தாங்கல்ல, அந்த நிறுவனங்களை எல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்துக்கு தமிழக அரசு தடை விதித்தது மாதிரி ஆளுநருடைய பேச்சுக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் தேவையில்லாமல் பேசுகிறதுக்கும் தடை விதித்து அவங்களுக்கு இந்த மிஸ்ஸா அந்த மாதிரிலாம் சட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் இந்திரா காந்தி காலத்துலேயும் முடிஞ்சு போச்சு. இந்த பொடான்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, இல்லை குண்டர் சட்டம்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் தூக்கி உள்ளே போடணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஒரு பாமர மக்கள்கிட்ட இருந்தும் இந்த எண்டோசல்ஃபானால் பாதிக்கப்பட்டு நேரடியாக வந்து போய் பார்த்தமே அந்த மாதிரியான மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கேரளாவில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து தஞ்சாவூர் பக்கமும் டெல்டா மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, அவங்கள மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்முடைய தமிழ்நாடும் வந்து சேரர்கள் வாழ்ந்த கேரளாவில் வந்து இன்றைக்கி மக்கள் எப்படி சிரமப்படுறாங்களோ ஒரு இனமே அழிக்கப்பட்டுச்சோ இண்டோசல்ஃபானால், அது மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்தால் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் மக்கள் சிரமப்படுறாங்க. அதுக்கு காரணமாக அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தற்கொலைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய காரணம் என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரியான ஆன்லைன் மம்மி அப்படிங்கிற சோம்பேறியான விளையாட்டுனால தான். எதுவும் அறிவுபூர்வமான விளையாட்டுலாம் ஆன்லைன் ரம்மி கிடையாது. ஸோ சரத்குமார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது மக்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, இது அவேர்னஸுக்கான பதிவு தான், யாரும் வந்து பர்சனலாக எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தடை விதித்த அரசு இந்த மாதிரியான அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பேசக்கூடிய அந்த சரத்குமார் மாதிரியான நடிகர்களுக்கும் வாய்ப்பூட்டு போட வேண்டிய காலகட்டம் உருவாயிருச்சுங்கிறது தான் நம்முடைய பதிவினுடைய நோக்கம். நல்லதை சிந்திப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதும் நடக்கும். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல வரதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.